அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1438 துல்காதா மாதம் 26 திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷ்ஷேக் அலி இப்னு அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் ஹஜ்ஜுடைய சிறப்பும் அதனுடைய சட்டத்திட்டங்களும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடக்கும் விடயத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கும் விடயத்திலும் அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் என்று கூறியவர்களாக, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யார் அல்லாஹுக்கு அஞ்சு பயந்து நடக்கின்றானோ அவனுடைய கருமங்களை அல்லாஹ் இலகுபடுத்துவான் எனும் திருக்குர்ஆன் வசனத்தின் மூலமாக உபதேசம் செய்தவர்களாக. அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹஜ் கடமை என்பது ஒரு முஸ்லிமான பருவ வயதை அடைந்த வசதி வாய்ப்புள்ளவர்களுக்கு இந்த ஹஜ் கடமையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். அதுவும் வாழ்க்கையில் ஒருமுறை நிறைவேற்றப்பட வேண்டிய கடமையாகவும் இதனை ஆக்கியிருக்கின்றான். இந்த வாழ்க்கையில் ஒருமுறை நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த கடமையை கடந்து மேலதிகமாக யாராவது அதை நிறைவேற்றுவார்களானால் அது அவர்களுக்கு மேலதிகமாக நன்மைகள் பதியப்படக்கூடிய சுன்னத்தான வணக்கமாக அது கருதப்படும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு இந்த காலத்தில் ஹஜ்ஜை கடமையாக்கி அதனை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றானோ, அது ஃபரதாக இருந்தாலும் சுன்னத்தாக இருந்தாலும், அந்த ஹஜ்ஜை முறையாக முழுமையாக நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குவான் என்றால் அல்லாஹ் அவன் மீது அருள் புரிந்திருக்கின்றான், அல்லாஹ் அவனுடைய கருணையை அவன் மீது சொரிந்திருக்கிறான் என்பதுதான் அர்த்தமாக இருக்கும். எனவே ஹஜ்ஜை நிறைவேற்றிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அவனுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் நாம் கணக்கிட்டு பார்ப்போமானால் ஒருபோதும் அதனை எண்ணிவிட முடியாது. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவனுடைய நன்மை ஏடுகளெல்லாம் அதிக கனமுடையதாக மாறி சுவர்க்கத்துக்கு தகுதியானவனாக அவன் மாறிக்கொண்டே போவதற்கு இந்த ஹஜ்ஜுடைய கடமையும் ஒரு காரணமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே யாருக்கு அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை சிறப்பை தந்திருக்கின்றானோ அவர்கள் உண்மையிலே மகிழ்ச்சி பெற வேண்டும். அல்லாஹ் என்னுடன் இருக்கின்றான், எனக்கு அருள் மாறி புரிந்திருக்கின்றான் என்று சந்தோஷப்பட வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், குல் பிஃபலில்லாஹி வ ரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியம் அல்லாஹுடைய பேரொருளால், அல்லாஹுடைய கருணையால் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே அல்லாஹுடைய கருணையை முன்வைத்து நீங்கள் சந்தோஷமடையுங்கள். ஹுவ ஹைரும் மிம்மா யஜ்மஊன், இவ்வாறு நீங்கள் சந்தோஷப்படுவது அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய கருணையை, அல்லாஹுடைய உதவியை நினைத்து சந்தோஷப்படுவதென்பது நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய அமல்களை விட சிறப்புக்குரியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யூனுஸ் 58 வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஹஜ்ஜுடைய சிறப்புகள் ஏராளம் ஏராளம் அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் நாம் காணலாம். அல்லாஹ் திருமறைகளை குறிப்பிடுகின்ற போது, வபஷிரில் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு கூறுகின்றான். எனவே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் நன்மை செய்யக்கூடியது என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் அல்லாஹ் திருமறைகளை குறிப்பிடுகின்றான், நீங்கள் செய்யக்கூடிய எப்பேற்பட்ட நன்மையான காரியமாக இருந்தாலும், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், அந்த ஒவ்வொரு அணுவளவான செயலையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று
அல்லாஹ் சிறப்பித்து கூறுகின்றான். எனவே ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய பல இன்னோரன்ன வணக்கங்கள், இன்னோரன்ன திக்ருகள், இன்னோரன்ன சிரமங்களை எல்லாம் அது சிறியதாக இருந்தாலும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். எதற்காக அவன் அல்லாஹ் அறிவுடையவனாக இருக்கின்றான் என்று கூறுகின்றான் என்றால், அந்த ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். நமது ஒவ்வொரு சிரமத்துக்கும் அல்லாஹ் நன்மை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான் என்பதை இந்த திருக்குர்ஆன் சிரம் நமக்கு கூறுகின்றது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனையை பற்றி குர்ஆனில் கூறுகின்ற போது, வமின்ஹும் மையகூல், அவர்கள் சிலர்கள் கூறுவார்கள், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸன வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன் நார். யா அல்லாஹ், உலகிலும் மறுமையிலும் அழகானதை தருவாயாக, நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே கூறிவிட்டு கூறுகின்றான். உலாஇக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு, அவர்கள் சம்பாதித்து கொண்டவைகளில் அவர்களுக்குரிய பங்கு நிரப்பமாக இருக்கின்றது. வல்லாஹு சரீஉல் ஹிசாப், கணக்கு பார்ப்பதிலே அல்லாஹ் மிகவும் அதிக வேகமுடையவனாக இருக்கின்றான் என்று திருமறையிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல் ஹதீஸை நாம் பார்க்கின்ற போது இதனுடைய சிறப்புகளை பற்றி கூறும்போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அல் உம்ரது இலல் உம்ரதி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா, ஒரு உம்ராவை நிறைவேற்றிவிட்டு இன்னொரு உம்ராவுக்கு இடைப்பட்ட காலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கிடைப்பட்ட காலத்துக்கு பாவ மன்னிப்பு வழங்கக்கூடிய குற்ற பரிகாரமாக ஒரு இரண்டு உம்ராவை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலியை பற்றி கூறும்போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, சுவர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் நபி அவர்கள் கூறுகின்ற போது, எவன் ஒரு மனிதன் பாவமான விடயங்களையும் கெட்ட விடயங்களையும் விட்டு ஹஜ்ஜை அல்லாஹுக்காக நிறைவேற்றுகின்றானோ, ரஜஅ கயௌமி வலதத்ஹு உம்முஹு, அவனுடைய தாய் அன்று பிறந்த பாலகனை போன்று அவன் மீண்டு வருகின்றான் என்பதாக ஒரு ஹாஜியை பார்த்து, ஹஜ்ஜை நிறைவேற்றியவனை பார்த்து நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜுக்குரிய சிறப்புகளை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்களிடத்திலே இவர்கள் கேட்கின்றார்கள், யார் ரசூல் அல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, நரல் ஜிஹாத அஃதலல் அஅமால், வணக்கங்களிலே மிகவும் சிறப்புக்குரிய அமலாக நாங்கள் அல்லாஹுடைய பாதையிலே போர் புரிவதை நான் காண்கின்றேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள். அஃலா நுஜாஹித், நாங்களும் அறப்போரிலே நாங்கள் ஈடுபடவா என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், லகுன்ன அஃதல் அல் ஜிஹாத், பெண்களை பார்த்து கூறுகின்றார்கள், உங்களுக்கு ஜிஹாதிலே மிகவும் சிறப்புக்குரியது, மிகவும் அழகானது என்னவென்றால், ஹஜ்ஜுன் மபுரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி தான் ஜிஹாதையும் விட சிறப்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குலத்தை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கூறினார்கள். மேலும் அல்லாஹுடைய விருந்தாளிகள், ஹஜ்ஜை நிறைவேற்ற வரக்கூடிய சகோதரர்கள், உம்ராவை நிறைவேற்ற வரக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் வஃதுல்லாஹ், அல்லாஹுடைய கூட்டமாக, அல்லாஹுடைய குலத்தினர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹுடத்தில் இருகரமேந்தி பிரார்த்தித்தால் அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அவர்கள் யாருக்காக பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஹாஜிகளுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய அருள்களில் ஒன்றுதான் கேட்டதை அல்லாஹ் வழங்குவான். அது மாத்திரமல்ல, யாருக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே, அதுவும் குறிப்பாக அரபாவுடைய தினத்தை பற்றி கூறுகின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய பிரமாண்டமான அதிகமான சந்தர்ப்பம், அதிகமான நேரம் எதுவென்றால், இந்த அரபாவுடைய நாளிலே நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பதை போன்று அதிகமாக எதையும் காணவில்லை என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அரபாவுடைய தினத்திலே எத்தனையோ நபர்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றும் ஹஜ்ஜுக்கு கிடைக்கக்கூடிய கூலி, ஹஜ்ஜின் மூலமாக பெறக்கூடிய நன்மைகளை நாம் கணக்கிட்டு முடிக்கவே முடியாது. அல்லாஹ் ஒருவனுக்கே தெரியும்,
அல்லாஹுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானங்கள், அவனுக்கு உலகத்திலே கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் மனிதர்கள் அறிந்ததோ ஓரிரண்டு விடயங்களாக இருக்கின்றன. எவன் ஒரு மனிதனுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்று கொண்டு விட்டானோ அவனுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள் மிகவும் பிரமாணமானதாக மிகவும் அதிகமானதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்த அந்த மனிதனுடைய வாழ்நாளிலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடுகள் அது உலகத்திலாக இருந்தாலும் மறுமையிலாக இருந்தாலும் ஏராளம் ஏராளம் கிடைக்கும். அந்த மனிதன் நேரடியாக அதனை உணர்ந்து கொள்வான். ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு போய் மூன்று நாடுகளுக்கு வந்து சேர்ந்ததற்கு பின்னால் அவனுடைய உள்ளத்திலே, அவனுடைய குடும்பத்திலே, அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய பொருளாதாரத்திலே கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் அவன் நேரடியாக உணர்வான். அதனை உணர்ந்தவன் அவனுடைய வாழ்க்கையை மரணம் வரும் வரை சீராக இட்டுச் செல்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும். எனவே அவனுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள், அவனுக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடுகள் அது அல்லாஹுக்கு மாத்திரம் வெளிச்சமான விடயமாக இருக்கின்றது. அந்த மனிதனுக்கும் அது வெளிச்சமாக இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவுடைய புனர் நிர்மாண பணிகள் முடிந்ததற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவித்தல் கொடுக்கப்படுகின்றது. வஅஸ்ஸிம் ஃபின்னாஸி பில் ஹஜ், மனிதர்களுக்கு ஹஜ்ஜுக்காக நீங்கள் அழைப்பு விடுங்கள். யதூக ரிஜாலா, அவர்கள் கால்நடையாக ஹஜ்ஜுக்காக வருவார்கள். வஅலா குல்லி வாமிரி யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், வெகு தூரங்களிலிருந்தெல்லாம் ஒட்டகங்களிலும் பிரயாணங்களை மேற்கொண்டு இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் மக்காவுக்கு வருவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுகளில் ஒன்றுதான் அவனுடைய பாவ கரைகளை ஒட்டுமொத்தமாக மன்னித்து ஒட்டுமொத்தமாக அந்த பாவங்களை அழித்து ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் அவனுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றான். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. அல்லாஹ் ஷைத்தானிடத்தில், ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு கூறுவான், கால ஃபபி இஸ்ஸதிக யா அல்லாஹ், உனது அந்தஸ்தின் மூலமாக லஉஹுவியன்னஹும் அஜ்மயீன், உனது அடியார்களை எல்லாம் நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹுவை புகழ்ந்து ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றான். கூறிவிட்டு கூறுகின்றான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லசீன், தேர்ந்தெடுக்கப்பட்ட உனது அடியார்களை தவிர அனைவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றான். ஆனால் ஹஜ்ஜை முழுமையாக நிறைவேற்றி ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்கள் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டவர்களாக மாறுவார்கள் என்பதை இந்த இல்லா இபாதக மின் ஹுமுல் முஹ்லசீன், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களை தவிர என்ற இந்த வார்த்தையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எவரொரு மனிதர் தனது உள்ளத்தை தூய்மையாக்கி ஹஜ்ஜை முறையாக நபி அவர்கள் காட்டிய முறைப்படி நிறைவேற்றினால் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெற்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொந்தக்காரனாக அவன் மாறுவான். எனவே இவ்வாறு யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றதோ அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான என்னென்ன வசதி வாய்ப்புகள், என்னென்ன உதவிகள், உபகரணங்கள் தேவையோ அனைத்தையும் அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுத்திருக்கின்றான். தரை மார்க்கமாக, கடல் மார்க்கமாக, வான் மார்க்கமாகவெல்லாம் இந்த நாட்டுக்கு வருகை தந்து ஹஜ்ஜை முறையாக நிறைவேற்றுவதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அவைகளை எல்லாம் அல்லாஹ் இலகுபடுத்தி தந்திருப்பதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நாடு விட்டு நாடு கடந்து வந்து ஒரு இயற்கையான ஒரு பாதுகாப்பான சூழலிலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு கிடைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்பது மிகவும் பெருமதியான ஒரு பாதுகாப்பான இந்த சூழலை நினைத்து நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே எங்கு சென்றாலும், எந்த இடத்துக்கு சென்றாலும் எப்போது நாம் கொல்லப்படுவோம், எப்போது நமது உடைமைகள் சூறையாடப்படும், எப்போது நாம் பாதிப்புக்குள்ளாகுவோம் என்ற ஒரு சஞ்சலமான, ஒரு கவலையான சூழலிலே இருக்கக்கூடிய காலத்திலே
உலகத்திலே பல பாகங்களிலிருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு எப்பேற்பட்ட எத்தனையோ மொழிகள், எத்தனையோ நாடுகளை சார்ந்த மக்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பான சூழலிலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துக்கு அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு கொண்டோம். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அவலம் நுமக்கில்லஹும் ஹரமன் ஆமினா, பாதுகாப்பான ஒரு இடமாக ஹரத்தை உங்களுக்கு நாம் ஆக்கி தரவில்லையா? யுஜுபா இலைஹி சமராத்து குல்லி ஷைஇன் ரிஸ்கா, உலகத்திலுள்ள பல வகைகளை எல்லாம், கனி வர்க்கங்களை எல்லாம் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த மக்கமா நகருக்கு அல்லாஹ் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கவில்லையா? வலாகின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன், இவர்களை பற்றி சிந்தித்து அறிவு பெறுபவர்கள் மிகவும் சொற்பமானவர்களாகவே இருக்கின்றார்கள். அங்கே மக்கமா நகரை எடுத்துக்கொண்டால் கனி வகைகள் எல்லாம் கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது. ஆனால் உலகத்தில் உள்ள கனி வகைகளை எல்லாம் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த மக்கமா நகருக்கு நாம் சிந்தனையால் சிந்தித்து இந்த கனி வகைகளை எல்லாம் இந்த இடத்திலே நாம் விநியோகம் செய்ய முடியுமா என்று நமது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயத்தை அல்லாஹ் இலகுபடுத்தி எல்லா கனி வகைகளும் கிடைக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இவைகளையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் திருமறையில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இந்த பைத்துடைய காபாவுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அந்த அல்லாஹ் எப்பேற்பட்டவன் என்றால், அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, நீங்கள் பசியிலே பசியின் கொடுமையால் கஷ்டப்படுகின்ற போது உங்களுக்கு உணவை கொடுத்து உங்கள் பசியை போக்கினான். வஆமனஹும் மின் ஹவ், பயத்திலே அச்சத்திலே ஒரு அச்சமான பயங்கரமான சூழலிலே இருந்தவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பான சூழலை வழங்கினான். எனவே அதனை சிந்தித்து அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். மேலும் நாம் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த காபாவை தந்த அல்லாஹுவை நாம் நினைத்து அவனை புகழ்ந்து அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த ஹரத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாமன் லின்நாஸ், இந்த இரண்டு நபிமார்கள் மூலமாக புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட இந்த காபாவை பற்றி கூறுகின்ற போது, நிரந்தரமாக மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு ஆதாரமாக இந்த காபாவை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அப்பேற்பட்ட ஒரு காபாவை நாம் வணங்குவதற்கு, முன்னோக்கி தொழுவதற்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய சமூகமாகிய நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமை பெற்றுக்கொன்றோம். இமாம் பகவி ரஹமத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், இந்த காபா என்பது, மஸ்ஜிதுல் ஹராம் என்பது நமக்கு அத்தாட்சி. உலகத்துக்கு மாத்திரமல்ல, மறுமைக்கும், மறுமை விடயத்துக்கும் உலக விடயத்துக்கும் ஒரு ஆதாரமாக, ஒரு அத்தாட்சியாக நமக்கு இருக்கின்றது. எனவே அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த கடமை பெற்றுக் கொண்டோம். அதே நேரத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு புனிதமான இடங்களான அந்த மஷாஇருல் முகத்தசா, அந்த புனிதமிக்க இடங்கள் மினா, முஸ்தலிஃபா, அரஃபா போன்ற இடங்களிலே வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து அங்கே நிறைவேற்றப்படக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஏராளமான நன்மைகளை வழங்குவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான் அல்லவா? அதற்காக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமை பெற்றுக்கொண்டோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் கூறுகின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு மினாவுக்கு, எட்டாவது நாளிலே மினாவுக்கு சென்று அங்கே லொஹர், அசர், மஹ்ரிப், இஷா, ஃபஜ்ர் ஐந்து நேர தொழுகைகளை நிறைவேற்றிவிட்டு அந்த இடத்திலே தங்கியவர்களாக ஒன்பதாவது நாள் காலையிலே மினாவிலிருந்து அரஃபாவுக்கு அழைத்து சென்றார்கள். அரஃபாவிலே லொஹரையும் அசரையும் தொழுதுவிட்டு சூரியன் மறையும் வரும் வரை அந்த அரஃபாவிலே தரித்திருந்தார்கள். அதற்கு பின்னால், சூரியன் மறைந்ததற்கு பின்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபி அவர்களை அழைத்து கொண்டு முஸ்தலிஃபாவுக்கு சென்று அங்கே இஷா தொழுகையை தொழுது உடனடியாக தூங்கிவிட்டார்கள். அடுத்ததாக ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுவிட்டு அவர்கள் மினாவுக்கு மீண்டு செல்வதற்காக ஆயத்தமாகினார்கள். அங்கே பத்தாவது நாள் தினத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்தலிஃபாவிலே தங்கிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு மீண்டும் மினாவுக்கு வருகின்றார்கள். மினாவுக்கு வந்து ஜமராவுக்கு கல்லறுகின்றார்கள். ஜமராவுக்கு கல்லறிந்ததற்கு பின்னால் முடிகளை களைந்து விட்டு உதுஹையாவையும் அறுத்துவிட்டு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த செய்தியை நபி அவர்களுக்கு அறிவித்து விட்டு நபி அவர்களுக்கு கூறுகின்றான்,
இத்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேரான மார்க்கத்தை பின்பற்றுவாயாக. ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இல்லை என்று இந்த சம்பவத்தை நபி அவர்களுக்கு கூறி ஹஜ்ஜுடைய வணக்கத்தை இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கட்டளையிட்டிருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரண்டு நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்திருக்கின்றார்கள். ரப்பனா யா அல்லாஹ் வஜ்அல்னா முஸ்லிமைன் லக, உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய இரண்டு முஸ்லிம்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. வமின் துர்ரியத்தினா உம்மதம் முஸ்லிமதன் லக், உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சந்ததியினர்களை எங்களது சந்ததியினரிலிருந்து ஒரு சமூகத்தை உருவாக்குவாயாக என்று கூறிவிட்டு கூறினார்கள். வாரினா மனாசிக்கனா, இந்த வணக்கத்தை எங்களுக்கு யா அல்லாஹ் தெரியப்படுத்துவாயாக. வதுபு அலைனா, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். அதன் காரணமாகத்தான் இன்றும் அவர்கள் காட்டிய அந்த வணக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்தினர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டு இந்த யுக முடிவு நாள் வரும் வரை அதே வழியிலே இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் நிறைவேற்றப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் பகவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் அல்லவா, எங்களது வணக்கங்களை யா அல்லாஹ் வெளிப்படுத்துவாயாக காட்டுவாயாக என்று கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு இன்றும் நடைமுறையிலே இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய செயல்கள் ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வளவு சிறப்புக்குரிய கடமையான சிறப்புக்குரிய காலத்திலே இருக்கக்கூடிய நாம் யார் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்களை ஹஜ்ஜுடைய வணக்கங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை முறையாக அறிந்து நிறைவேற்றுவதற்கு தயாராகிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு முறையாக நிறைவேற்றினால்தான் அவர்களுடைய ஹஜ் ஹஜ்ஜுன் மபுரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக கணிக்கப்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய முழுமையான அர்க்கான்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நான்கு ருக்குன்கள் இருக்கின்றன. இந்த நான்கு ருக்குன்களில் ஒன்று விடுபடுமானால் அந்த வருடத்திலே அவருக்கு ஹஜ் தவற விடப்படும். அடுத்த வருடத்தில் வந்துதான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். அந்த அர்க்கான்களாக இருக்கக்கூடிய நான்கு விடயங்களும் தான் அவர்கள் ஹஜ்ஜுக்காக நியத்து வைக்க வேண்டும். இரண்டாவது அரஃபாவிலே தரிக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய தவாஃபை பெருநாள் தினம் அதாவது முஸ்தலிஃபாவில் தரித்ததற்கு பின்னால் செய்ய வேண்டும். நான்காவது ஹஜ்ஜுடைய சையை நிறைவேற்ற வேண்டும். இந்த நான்கு கடமைகளும் ஹஜ்ஜுடைய ருக்குன்களாக இருக்கின்றன. இந்த நான்கு ருக்குன்களில் குறிப்பாக அரஃபாவை எடுத்துக்கொண்டால் அரஃபா யாருக்கு தப்பி விடுகின்றதோ அவருக்கு ஹஜ்ஜே தப்பிவிடும். எனவே அவ்வாறு அரஃபாவை தவற விட்டவர்கள் அடுத்த வருடம்தான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக ஹஜ்ஜுடைய வாஜிபுகளை எடுத்துக்கொண்டால் நாம் இஹ்ராமுக்காக ஹஜ்ஜுக்காக நியத்து வைக்கும் போது மீகாத்திலே நியத்து வைக்க வேண்டும். அரஃபாவிலே தரிக்கின்ற போது சூரியன் மறையும் வரும் வரை அரஃபாவிலே தரிக்க வேண்டும். மினாவிலும் முஸ்தலிஃபாவிலும் இரவில் அதிகமான பகுதிகள் அங்கே தரிக்க வேண்டும். அதே போன்று ஜமராக்களுக்கு கல் அடிக்க வேண்டும், முடிகளை களைய வேண்டும். பிரயாணம் முடிந்து நாம் மக்காவை விட்டு புறப்படுகின்ற போது தவாஃபுல் வதாவை செய்ய வேண்டும். இது வாஜிபாக இருக்கின்றது. இவைகள் விடுபட்டால் ஏதாவது ஒன்றை கொடுத்து அதை நிவர்த்தி செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அதே போன்று இவ்வாறு ருக்குன்களையும் வாஜிபுகளையும் முறையாக முழுமையாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் சுன்னத்தான வணக்கங்களை, ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய சுன்னத்தான வணக்கங்களை முறையாக நிறைவேற்றுவதற்கு ஹாஜிமார்கள் முயற்சிக்க வேண்டும். சுன்னத்தான வணக்கங்களை தவற விட்டுவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே குறிப்பாக பெருநாள் தினத்திலே அதிகமான வணக்கங்கள் இருக்கின்றன. கல்லறிவது, முடிகளை களைவது, உதுஹையா கொடுப்பது, தவாப் செய்வது, சாய் செய்வது, இது போன்ற வணக்கங்களே ஏதாவது முன்னுக்கு பின்னால் மாற்றமாக செய்யப்பட்டாலும் அதிலே குற்றம் பிடிக்கப்படாது என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஓரிரண்டு செயல்கள் இதனை விட இதனை உட்படுத்தி விட்டால் அதில் குற்றம் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஹஜ்ஜை பற்றி கூறுகின்ற போது கூறியிருக்கின்றார்கள். எனவே ருக்குன்களையும் வாஜிபுகளையும் சுன்னத்துக்களையும் முறையாக நிறைவேற்றுவதற்கு ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்கள் கட்டாயமாக இது சம்பந்தமான சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் இவ்வாறு ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற போது
ஒட்டுமொத்தமாக பாவமான தவிர்க்கப்படக்கூடிய எல்லா விடயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ஜிலே நடைமுறையிலே வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே நமது எண்ணங்கள், நமது செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வை உயர்ப்பிப்பதாக, அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துவதாகத்தான் இருக்க வேண்டும். ஏ அல்லாமல் பாவமான விடயங்களிலே நமது ஒரு நொடிப்பொழுதையேனும் கழிப்பதை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய எத்தனையோ ஹாஜிமார்களுக்கு மத்தியில் அதற்கு மாற்றமானவர்களும் ஹஜ் என்ற பேர்வையிலே, ஹஜ் என்ற போர்வையிலே வரலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு வருகை தந்து முஸ்லீம்களுக்கு நோவினை செய்ய வேண்டும், அவர்களை சிரமத்தில் ஆழ்த்த வேண்டும், அவர்களை துன்பத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கின்றார்களோ, அல்லது இந்த ஹஜ் என்ற போர்வையிலே ஹஜ்ஜுக்காக கொடுக்கப்பட்ட சலுகைகளை பயன்படுத்தி போதை வஸ்துக்களை கடத்துவதற்காக, அல்லது பாவமான விடயங்களை அரங்கேற்றுவதற்காக, முஸ்லீம்களுடைய நிம்மதியை தொலைப்பதற்காக யாரெல்லாம் இந்த காலத்திலே இந்த நேரத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு, அந்த துன்பகரமான நிலையை விட்டும் முஸ்லீம்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவனாக இருக்கின்றான். யாரெல்லாம் இவ்வாறு எண்ணுகின்றார்களோ, துரோகம் செய்வதற்கு, முஸ்லீம்களை துன்புறுத்துவதற்கு, போதை பொருள்களை கடத்தி முஸ்லீம்களுடைய மானங்களை, அவர்களுடைய இன்பகரமான அந்த சூழ்நிலையை தவிடுபடியாக்குவதற்கு யாரெல்லாம் எண்ணுகின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவான். அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், இன்னல் லதீன யுஹாத்துன அல்லாஹ வ ரசூலஹு உலாயிக ஃபில் அதல்லீன். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமல் விரோதம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் இழிவுக்குள்ளானவர்களாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது இந்த துரோகத்தை செய்வதற்கு நினைக்கக்கூடியவர்கள், ஆனால் துரோகம் செய்தவர்களை பற்றி பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேதனை, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை நாம் நமது நாவுகளால் வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவர் ஒரு மனிதர் இவ்வாறான ஒரு கெட்ட எண்ணத்துடன் ஹஜ்ஜுடைய காலத்திலே, ஹஜ் என்ற பேரிலே, ஹஜ் என்ற போர்வையிலே யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் அவர்களுடைய நன்மைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இழந்து பாவ சுமைகளை சுமப்பதற்குத்தான் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய சிந்தனைகள், கெட்ட எண்ணங்களை எல்லாம் அறிந்தவன் அல்லாஹுவாக இருக்கின்றான். உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹுவாக இருக்கின்ற போது கெட்ட செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை பற்றி நாம் என்ன கூற வேண்டும்? அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகின்றான், இவ்வாறு அநியாயம், துரோகம் செய்யக்கூடிய விடயங்களை எண்ணக்கூடியவர்களுக்கு நாம் மிகவும் கடுமையான வேதனையை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே மனிதர்கள் உள்ளத்தால் சிந்திக்கக்கூடிய செயல்களையும், மனிதர்கள் உள்ளத்தால் சிந்திக்கக்கூடிய கேடுகளையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான். எனவே அவ்வாறான எண்ணம் கொண்டவர்கள் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை தீய விடயங்களிலே, தீய மார்க்கத்திலே பயன்படுத்துவதற்கு வந்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அந்த எண்ணத்தை மாற்றி ஹஜ்ஜை முறையாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த ஹரத்துடைய சூழலிலே அவர்கள் கண்ணியத்தை பேணினார்கள், அல்லாஹ்வை மதித்தார்கள், ஹாஜிமார்களை கௌரவப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் தனது தந்தையை கொலை செய்த கொலையாளி அந்த இடத்துக்கு வருகை தந்தாலும் கண்முன்னே அவனை தண்டிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தும் இது ஹராமுடைய சூழல், இது மஸ்ஜிதுல் ஹராம், காபாவுடைய இல்லை என்று அந்த தந்தையை கொலை செய்த எதிரியை கூட எந்தவித தீங்கும் செய்யாமல் ஒரு சுமூகமான ஒரு சாதாரண நிலையிலே நடந்து கொண்ட வரலாறுகளை எல்லாம் நாம் வரலாற்றுகளிலே பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய, முஸ்லீம் என்று பெயர் தாங்கக்கூடிய நாம் எவ்வளவு மகிமைப்படுத்த வேண்டும், எவ்வளவு கௌரவப்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து அந்த காவ்பாவுடைய சூழல், ஹஜ்ஜுடைய காலம் இவைகளுடைய கௌரவத்தை கணித்து நல்ல முறையிலே நடப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் பழகிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகள் செய்வதற்கு ஏராளமான வழிவகைகளை நமக்கு தந்திருக்கின்றான். எனவே
யார் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டிருக்கின்றார்களோ ஹஜ்ஜுடைய வணக்கங்களை முழுமையாக நிறைவேற்றி முழுமையான நன்மைகளை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுபோன்று ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படாதவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்குவதற்கு, அல்லாஹுடைய அன்பை அடைவதற்கு ஏராளமான வழிவகைகள் இருக்கின்றன, ஏராளமான வழிவகைகள் இருக்கின்றன. அந்த வழிவகைகளை பின்பற்றி அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகின்றான், ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மைகளின் பால் நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறையை கூறிவிட்டு கூறுகின்றான், இலல்லாஹி மர்ஜிஉகும், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தான் மீண்டு வருவீர்கள், அல்லாஹ்விடத்திலே தான் மீட்டப்படுவீர்கள். ஃபயுனப்பிஉகும் பிமா குந்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், நீங்கள் கருத்து வேற்றுமை பட்டு கொண்டவைகளையெல்லாம் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா உங்களுக்கு அறிவித்து தருவான் என்று அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே நன்மையின்பால் நாம் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் நன்மை செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றதோ அவைகளை நழுவ விட்டு விடாமல், குறிப்பாக இந்த காலத்திலே, ஹஜ்ஜுடைய காலத்திலே, ஹஜ்ஜுடைய முதலாவது பத்திலே நாம் முண்டி அடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், யாரெல்லாம் சாலிஹான அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய செயல்களை எல்லாம் அல்லாஹ் மறுக்காமல் அவர்களுக்கு முழுமையான கூலியை கொடுப்பான். அது மாத்திரமல்ல, அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் ஏடுகளிலே எழுதி வைப்பான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த், நீங்கள் எப்பேற்பட்ட எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களின் மூலமாக ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டு விட்டால், ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டால், அதனை அழிப்பதற்காக ஒரு நன்மையை நீங்கள் செய்துவிடுங்கள். மனிதர்களுடன் அழகிய பண்புகளுடன் அழகான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சிறப்புக்குரிய காலம் நிறைவேற்றப்படக்கூடிய ஹஜ், அதே போன்று ஹஜ்ஜுக்கு செல்லாத சகோதரர்களுக்கு ஏராளமான நன்மைகளை அடைந்து கொள்வதற்கான நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான சட்ட திட்டங்கள், ஹஜ்ஜுடைய வணக்கங்களை முழுமையாக அறிந்து கொள்வதோடு, ஹஜ்ஜுக்கு செல்லாத சகோதரர்கள் நாம் நாடுகளிலே இருந்து என்னென்ன நன்மைகளை செய்து இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பத்தை நாம் சிறப்பாக்கி நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமோ, அவ்வாறான சிறப்பான நன்மைகளை செய்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல நிறைய நிறைய நன்மைகளை செய்து அல்லாஹுடைய இறைநேசர்களாக மாறுவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.